Happy morning, my dear children. Welcome to social online class. I hope you are all ready to your social class. All the time while you are attending the online class, make sure that you have social science book, fair note and rough note along with you. I will give you 3 seconds time. You will get ready. 3, 2, 1, and 0. Great. Do you have book? Means you have to take the page number 7. Locating places. Locating places means while we are going to some places means we need to point out that. That means locating places. Now I am going to see us sing the song now. Round and round go latitudes, up and down run longitudes. Measure south, measure north on the equator. What's its worth? Round and round, up and down from the latitudes and longitudes. Find out your own town, right? Dear children, locating places means, for the example, now I will tell you in Tamil. நீங்கள் இப்போ கொங்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னா சென்னிமலையிலேருந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிற பிளேஸை நீங்கள் லொக்கேட் பண்ணுவீங்க இல்லையா? தட் லைக் வி வில் ஃபைண்ட் அவுட் த லொக்கேட்டிங் பிளேசஸ். ஹவ் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு த வண்டிப்பேட்டை. ஆஃப்டர் த டூ வேஸ் கோயிங் ஆன் யூ ஆர் கோ டு த ஈரோடு ரோட். ஜஸ்ட் யூ ஹாவ் டு கிவ் அ இன்ஃபர்மேஷன் டு அதர்ஸ் லைக் திஸ், ரைட்? ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு சீ த லெசன் நவ். All the continents, oceans, countries and cities are marked on a globe. Ella places um globe la mark panirukku illengla. Without any reference point it is difficult to locate a place on the globe. In order to locate a place we need to certain reference on point. When we look at a globe we are able to see only one side. To see other side means we have to rotate it. The globe rotates on a plot that passes through it, which is called the axis. An axis is the imaginary line on which the earth rotates. The two end of these axes are the called poles. Poles means Dhruvam kana. See that this is the globe means you have to see the one side means this is the first side. You need to see the other side means you have to rotate the globe. Did you see the globe, ma'am? I hope you are all see the globe. நம்ம குளோபில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஒன் சைடு தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம அதர் சைடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், குளோபை ரொட்டேட் பண்ணுவோம். இதுக்கு ரெண்டு துருவங்கள் இருக்கும். த போல் மீன்ஸ் துருவங்கள், வட துருவம் தென் துருவம். ஓகே, நார்த் போல் அண்ட் சவுத் போல் மீன்ஸ் வட துருவம் தென் துருவம். ஆன் ஏ குளோப் வி கேன் ஆல்சோ சி எ நம்பர் ஆஃப் லைன்ஸ். நாம் அந்த குளோபில் வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்துருப்போம். அதெல்லாம் கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள். தீஸ் ஆர் ஆல் த இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் ஆன் எ குளோப் தட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் அஸ் டு லொக்கேட் எனி பிளேசஸ். கற்பனை இமேஜினரி லைன்ஸ் மீன்ஸ் கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள். அந்த கற்பனையாக வரையப்பட்ட கோடுகளை வச்சு தான் நம்ம ஈஸியாக ஒரு பிளேஸை லொக்கேட் பண்ண முடியும். ஓகே ஒருத்தங்க, நெக்ஸ்ட் பேஜ். கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள், see this. There are two types of these imaginary lines on your globe. கற்பனையாக வரையப்பட்ட கோடுகள் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று லேட்டிடியூட், லாங்கிடியூட். லேட்டிடியூட் மீன்ஸ் அட்சரேகை, லாங்கிடியூட் மீன்ஸ் தீர்க்கரேகை. லேட்டிடியூட் அண்ட் இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் ஹாஃப் வே பிட்வீன் த நார்த் போல் அண்ட் சவுத் போல் இஸ் கால்ட் ஈக்குவேட்டர். த பார்ட் ஆஃப் த ஈர்த் விச் லைஸ் த நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர் கால்டு த நார்த்தன் ஹெமிஸ்பியர். த பார்ட் விச் லைஸ் டுவார்ட்ஸ் த சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர் இஸ் கால்டு சவுத்தன் ஹெமிஸ்பியர். த இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் parallel to the equator are known as the parallel of latitude. My dear children, this is the globe. Okay, wow. Globe la vandute first one latitude. Latitude means அட்சரேகை. அட்சரேகை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபில் கிடைமட்டமாக வரையப்பட்ட கோடுகளுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்சரேகை. குளோபில் வந்து சென்டர் பாயிண்ட், சென்டராக பிரித்து அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர் மீன்ஸ் பூமத்திய ரேகை. வாட் இஸ் தட்? பூமத்திய ரேகை. சென்டராக இருக்கிற குளோபில் சென்டர் பிளேஸ், கிடைமட்டமாக இருக்கிற சென்டர் பிளேஸை நம்ம ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டூ டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் நார்த்தன் ஹெமிஸ்பியர், செகண்ட் ஒன் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் மீன்ஸ் வட அரைக்கோளம், சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் மீன்ஸ் தென் அரைக்கோளம். ஒன்ஸ் அகைன், லேட்டிடியூடு, லேட்டிடியூட் மீன்ஸ் அட்சரேகை. திஸ் இஸ் த சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஈக்குவேட்டர். தென்
this is 2 northern hemisphere southern hemisphere northern hemisphere is 90 degree north southern hemisphere is 90 degree south okay the length of the these parallels lies keeps on decreasing as we move away from the equator towards the poles all lines parallel to the equator from to a complete circle except the north pole and south pole which are the points these lines are numbered the equator which is marked as 0 degree latitude is the largest circle that can be drawn on a globe the north pole is marked as 90 degree north and the south pole is as 90 degree south the parallels are drawn as distance of 1 degree there are 90 parallels in the northern hemisphere and 90 parallels of the southern hemisphere there are 180 parallels of the latitude in total excluding the equator equator overall pathinga appadina 180 degree 90 degree north 90 degree south already I told to you the important parallel of latitudes are see that equator is 0 degree ma the traffic of cancer vandu see that the traffic of cancer 23 degree and of north pole then arctic circle is the 66 and of the degree north pole then center equator already I told to you 0 degree traffic of capricorn vandu 23 degree and of south then antarctic circle vandu 66 and of degree south this is about the latitude let us move to the longitude longitude means dirgha rekhai the imaginary lines joining the north pole and the south pole are called the lines of longitude or meridians of longitude all these lines are the same length the maximum distance between the two lines longitude is that at the equator gradually the gap between the two lines of longitude starts decreasing as they move towards the poles where they meet together like the parallels of latitude lines of longitude are the numbered the their total number is 360 degree the meridian of longitude that passes through Greenwich near London is taken as 0 degree longitude these lines of the longitude is called prime meridian the area between 0 degree and 180 degree towards the east of the prime meridian is known as the eastern hemisphere and is marked as E the area between 0 degree and 180 degree towards the west to the prime meridian is known as the western hemisphere and is marked as W the meridian is 180 degree and 180 degree west is same line and is called the international data line now I am going to teach you in tamil longitude means kana dirgha rekhai longitude means dirgha rekhai globe la vandu senguthu varayapatta kodugalukku da dirgha rekhai endru solran idoda center point prime meridian idhula two equator what is that western hemisphere then eastern hemisphere kilakku arekolam merku arekolam nu sol western and eastern idhukku vandu w nu mention pannuvom east ku vandu e nu mention pannuvom each rendume vandu each 180 degree 180 degree la da irukku overall vandu 360 degree so children idu vandu nama idu edukaga nama varaiyapattukona time kurikkiradhukaga indha kodugal varaiyapattirukku once again longitude means we nama distance na therinjikkuradhukaga nama kidaimatta kodugal varaiyapattirukku then dirgha rekha senguthu kodugal vandu time mention pandrakaga varaiyapattirukku okay va thanga this is the explanation about the latitude and longitude okay children are you clear yes I think so you are clear now children remaining pages tomorrow we will see okay then today's homework thanga lesson number 1 lesson number 1 2 4 5 questions write one time and study well today's homework okay va number 2 4 5 write one time and study well okay thanga bye thank you happy learning